அப்போஸ்தலர் 22:14 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், அநீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். திருவுளம் என்றால் என்ன என்று கேட்பீர்கள் சொன்னால், தேவனுடைய உள்ளத்தில் உள்ளது. வித்தியாசமான ஒரு வார்த்தை. இப்போ உங்களுக்கு திருவுள்ள எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பல வார்த்தைகள் வைத்து சொல்லலாம். இப்போ நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற திருவிருந்து எங்கேருந்து வந்தது? விருந்துக்கும் திருவிருந்துக்கும் வித்தியாசப்படுத்த ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் என்று நாம் வகையறுத்து பார்க்கத்தக்கதாக தான் அந்த பெயரை வைத்திருக்கிறோம் இல்லையா. கம்யூனனுக்கு திருவிருந்து, பரிசுத்தமான ஒரு ஆசரிப்பின் காரியம் என்று சொல்லி. அப்படியே நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற காரியம் ஒன்று, அதே தேவனுடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி அர்த்தம். திருவுளம் அப்படின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தியிருக்கார்னா, தேவனுடைய உள்ளத்திலே காணப்படுகிறதான விருப்பத்தை அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், இதுதான் திருவுளத்தினுடைய அர்த்தம். சரி, உள்ளம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தா தான் இது வந்து கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள முடியும். உள்ளம் அப்படின்னு சொல்லும்போது இன்னர் மோஸ்ட் அல்லது இன்வர்ட் பீயிங் ஆஃப் மேன். நம்ம மனிதன் தெரியும், சரீரம் காணப்படுது, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறதான ஸ்பிரிட் காணப்படுது. அப்போ உள்ளம் அப்படின்னு சொல்லும்போது இன்னர் மோஸ்ட், ரொம்ப அப்படி ஆராய்ந்து உள்ளெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆனால் நீங்க புரிந்து கொள்ளணும் நிச்சயமா. உள்ளம் என்று சொன்னால் உள்ள இருக்கிறதான கோர் என்று சொல்லி அர்த்தம். உள்ள இன்னர் மோஸ்ட் அப்படின்னா எதுவா இருக்கும், உள்ள இருக்கிறதான பகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னர் மோஸ்ட் பீயிங் ஆஃப் மேன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளம் என்று சொல்றது. எப்படிதான் கேள்விப்படுறீங்க, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளார உன்னை வைத்து கொண்டு வெளியில பேசக்கூடாது அப்படின்றதான வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதிமொழிகள் 26:24 இப்படி சொல்கிறது, பகைங்கன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளால் சூது பேசுகிறான். அப்ப உள்ளத்துல இருக்கிறத மறைக்க முடியும். நம்முடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டேலண்ட் அதுல எல்லாம், ஆனா சில நேரத்துல வெளியில வந்துடும் அறியாம. அப்ப உள்ளம் என்பதை நீங்க அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், பகைங்கன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளில சூது பேசுகிறான்னா பொய் பேசுகிறான் என்று சொல்லி அர்த்தம். உள்ளத்தில் இருக்கிறத பேசல, பொய் பேசுகிறான் என்று சொல்லிப்பான். ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பேசினார் அல்லவா, புறப்பட்டு போங்கள், நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இது என்ன காணப்படுது, அது ஓநாய் அப்படின்னு அல்ல, ஆடை போல இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதனுடைய உள்ளத்தை குறித்து பேசுகிறார், கோர் உள்ள என்ன இருக்குன்றதை குறித்து பேசுகிறார். ஜாக்கிரதையாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்போ உள்ளம் என்பதை இங்கே திரும்பவும் புரிந்து கொள்ள வேணும். பகை எரிந்து விழுகிறதான காரியம், கோபத்தை செயலில் வெளிப்படுத்துறது, இந்த முகநாடி பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு மாறுபடுகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிற காரியம், வெளியில் நீங்கள் பார்க்கிறதான ஒரு காரியமாக இருக்குது. இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ். அப்போ முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன, உள்ளம். ஆண்டவர் பார்க்கும்போது என்ன சொல்றாரு, நான் முகத்தை பார்க்கலை, நான் இருதயத்தை பார்க்கறேன்னு சொல்றாரு. நான் உன்னுடைய உள் காணப்படுகிறதான அந்த கூரை பார்க்குறேன், உள்ளத்தை பார்க்குறேன், வாட் இஸ் இன்சைட் யூ, அதை பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வெளியில் காமிக்கிற முகநாடி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்டிங் அதுக்கு மேலே முடியாது. வெளியில் அப்படி தெரிய ஆரம்பிக்கும், பேச்சில் தெரிய ஆரம்பிக்கும், அப்படி செயலில் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் வெளியில் எரிந்து விழுகிறது, கோபப்படுறது, இதெல்லாம் வெளியில் காண்பிக்கிற காரியம். அதை வைத்தெல்லாம் மனிதனை இடைபோட்டுற முடியாது. நாம் அறியாத ஒன்று காணப்படுது, அது மனிதனுக்குள் காணப்படுகிறதான ஒரு காரியம். சரி, லேவி 19:17 எப்படியாய் ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் சகோதரன் என்ன பண்ணக்கூடாது, உள்ளத்தில் பகைக்க கூடாதான். நம்ம பகையெல்லாம் வெளியிலலாம் காமிச்சிருவோம், ஆனால் உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உள்ளத்தில் பகைக்காத, எப்படியா இருந்தாலும் நீ அதை ஒரு நாள் வெளியில் காண்பிக்க போகிற, அது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீ வெளியில் பகைக்கிறது குறித்து அதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ், வெளியில் பகைக்கலாம்னு நான் சொல்ல வரல, செகண்ட் ஸ்டேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முதலாவது புரிந்து கொள்ளணும். பரிசுத்தம் எப்படி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் பிரதிபலிப்பாய் காணப்படணுமோ, அதே போல் இந்த பகையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நீ உன் சகோதரனை உள்ளத்துல பகையாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப உள்ள உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உண்மை அங்கே உங்களுக்கு காணப்படணும், மாற்றம் உள்ளதா இருக்கணும். சங்கீதம் 51:6 இப்படியாய் பேசுகிறது, சங்கீதம் 51:6, இதோ
உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியும். முதல் பகுதி, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி வேதம். அப்ப உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு மனிதனுக்கும், தேவ பிள்ளைன்னு சொல்ற அத்தனை பேருக்கும், நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் சொல்றவருக்கு உள்ளுக்குள்ளார என்ன காணப்படணுமா? ட்ரூத் இருக்கணுமா? உண்மை உள்ளுக்குள்ளே காணப்படணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உள் பகுதி ஏன் இவ்வளவு நேரம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய திருவுளத்தை தெரிஞ்சுக்கணும்னா, திருவுளம்னா ஆண்டவருடைய உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்லது உள்ளே காணப்படும் சித்தம் என்று சொல்லி அர்த்தம். அவன்கிட்ட எப்படிலாம் பேசி முடிகிறார் ஆண்டவர்? முன்னோருடைய திருவுளத், முன்னோருடைய தேவனுடைய திருவுளத்தை அறிவோம், அவரை நீ தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியா. அப்ப திருவாய் மொழியா வெளியில வருதுனால தெரியுமா, அவர் உள்ளத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். அவர் மாற்றி பார்க்கவே முடியாது, உள்ளத்தில் இல்லாத ஒன்றை பேச மாட்டார் அவர். அவர் ஆக்டரும் கிடையாது, மனிதன் தான் ஆக்ட் பண்ணுவான். மனிதன் போய் சொல்லுவான், உள்ளத்தில் ஒன்றை வச்சு வெளியில் ஒன்றை பேசுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அப்போ ஆண்டவருடைய திருவுளம் அப்படின்னா என்னன்னு நீங்க அறியணும்னா, முதலாவது நாம உடைய உள்ளம் என்னன்றதை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் ஆண்டவருடைய திருவுளத்தை குறித்து அடுத்த பகுதிக்கு நம்ம போக முடியும். அதுதான் முக்கியமான டாபிக் இன்னைக்கு. சரி பாருங்க, உள்ளே உண்மை இருக்க விரும்புகிறார் என்று சொன்ன மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படும். உள் பகுதி அது வந்து பொங்கக்கூடியது. அதனால பொங்கிறது, இப்ப உங்களுடைய துக்கம் தொண்டையை அடைக்குது சொல்லுவாங்க, எங்க இருந்து வருது? வெளியிலிருந்து கிடையாது. ஒரு காரியத்தை கேள்விப்படுறீங்க அல்லது ஒரு பெயின் அனுபவிக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு துக்கமாய் காணப்படுதுன்னா சொல்லுவோம் இல்லையா, துக்கம் தொண்டையை அடைக்குது. சந்தோஷம்னாலும் அப்படியே சந்தோஷத்தினால உள்ளம் அப்படியே பொங்குறத என்ன பண்ணா, பெருமிதம் வருதுன்னா பெருமிதத்தினால அப்படியே உள்ளம் பொங்குது அப்படின்னு. இது எங்க திரும்ப வருது? உள்ள இருந்து என்று சொல்லி அர்த்தம். அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் வந்து அர்த்தத்தோடு கூட சொல்லப்படுகிற வார்த்தை. ஏன் என்று சொன்னால் அந்த உள் அப்படின்றது உங்களுக்கு என்ன என்று சொல்லி தெரிய வேண்டும். உன்னத பாட்டு 5:4 சொல்கிறது, உன்னத பாட்டு 5:4, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தில் வழியாய் நீட்டினார், அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று சொல்லி. அப்போ உள்ளம் பொங்குமா? உள்ளம் பொங்கும். அடுத்தது துக்கத்தினால பெருமிதத்தினால பொங்கலாம் என்று சொன்னா, ஆதியாகமம் 43 எமோஷன்ஸ்னால என்ன பண்ணுவோம், உள்ளம் அப்படியே பொங்கி அப்படியே வரும். பாருங்க ஆதியாகமம் அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். நம்மகிட்ட தான் இருக்கு, வேற எங்க இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். அப்பதான் அதை வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்கிறதற்கு என்ன பண்ண முடியும், நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். பாருங்க ஆதியாகமம் 43:30, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அப்ப இந்த அழுக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க திரும்ப வரணும், அழுக சிரிப்பெல்லாம் உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். கிளிசரின் போட்டாலும் அழுக வரும், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறது சிரிச்செல்லாம் நடிக்க முடியும். ஆனால் உண்மையான சந்தோஷத்தின் சிரிப்பு எங்கிருந்து ஆரம்பிச்சு வரும், அவங்க உள்ள இருந்து வர வேண்டும். அழுகையும் பாத்தீங்கன்னா எமோஷன், அது உள்ள இருக்கிறதான ஒரு காரியத்தினால. அப்ப யோசிப்பு வந்து அழுதான் நான் தன்னுடைய சகோதரன் நிமித்தமா என்று சொல்லி பாருங்க. அதனால்தான் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் வாசம் செய்கிற இடம் கூட உள்ளோம். நீங்க புரிந்து கொள்ளணும், தேவ ஆவியானவர் அல்லது தேவன் நம்மை தம் வாசம் செய்கிற தாம் வாசம் செய்கிறதான ஸ்தலமாக ஆலயமாக தெரிந்து கொண்டார். We are the temple of God. உடனே நம்ம சொல்லுவோம், சரீரத்தில் வாசம் பண்றார், உண்மைதான். ஆனா சரீரத்துக்குள்ள எங்க வாசம் பண்ணுகிறார்? அப்படி ஆத்மாவில வாசம் பண்ணுகிறாரா இல்ல எங்க வாசம் பண்றார்? ஆவியில வாசம் பண்ணுகிறாரா? எங்க வாசம் பண்றாருனா உள்ள, இன்சைட் த கோர் ஆஃப் யூ, உள்ளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீ கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களே, வேதத்திலும் பயன்படுத்துவதில்ல. உங்களுக்கு தெரியும் கடவுள் என்று சொன்னால் இறைவனை குறிக்குது, நம்மளை உண்டாக்கினவரை குறிக்கு. கடவுள் தானே தெரியுமா அர்த்தம், உள் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அர்த்தம், உள்ளத்துல உள்ள வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். அதுல இருந்து வந்த வார்த்தை தான், தமிழ் வார்த்தை தான் அது, சரியா? இப்ப பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் வாசம் பண்ணுகிற இடம். யோவான் 7:38 ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார், யோவான் 7:38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நான் அங்கே தான் இருக்கிறேன், அங்கிருந்தா வந்து நதிகள் புறப்படும்னு சொல்றாரு விசுவாசிக்கிறவங்க உள்ளத்திலிருந்து. அப்ப ஆண்டவர் உள்ளம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம், ஆங்கிலத்தில் பவல்ஸ் அப்படின்னு சொல்லி காணப்படும். அர்த்தம் என்னன்னா உள்ள, உள்ளுக்குள்ளார அப்படின்னு சொல்லி அது அர்த்தம் என்ன, இன்னர் கோர் ஆர் இன்னர் மோஸ்ட் பீயிங் ஆஃப் அ மேன் என்று சொல்லி அர்த்தம். சரி ஓகே, அவன் உள்ளத்திலிருந்து அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார்.
பரிசுத்தாவியை குறித்து அல்லது தன்னை குறித்து அவர் பேசுகிறார். அதனால்தான் பரிசுத்தாவி உள்ள பொங்க முடியுமா? ஆமா, உள்ள பொங்க முடியும். சரியா, பாருங்க, இதுன்னு புது கான்செப்ட் ஆண்டவர் இயேசு சொன்னார் அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. நீதிமொழிகள் 4:23 இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஆதி நின்றத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இடத்துல இருதயம்னு சொல்லப்படுகிறது, அந்த உள் காணப்படுறதான காரியத்தை, உள்ளத்தை குறிக்கும். நமக்கு தெரியும் இருதயம்னா என்னன்னு. இருதயத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று சரீரத்திலே காணப்படுகிறதான இருதயம், இது எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணலாம், ஓபன் பண்ணா அதை பார்க்க முடியும். ஆனா இருதயம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுறது இன்னர் மேன் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதை குறிக்குது. அதாவது இன்னர் மோஸ்ட் பீயிங் அது குறிக்குது, உள்ளம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க, உள். சரியா, அப்ப அந்த இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படுமா? அது காத்து கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவருக்காக. ஏன்னா ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதுமான இடமாய் காணப்படுது, இல்லைன்னா பிசாஸ் ஆக்சஸ் பண்ற இடமா இருக்கும். இதுதான் நம்முடைய உள்ளம் என்று சொல்லப்படுகிற காரியம். அப்ப நம்ம இன்னைக்கு திருவுளத்தை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய உள்ளத்துல காணப்படுகிற விருப்பம் அல்லது சுத்தம் என்று சொல்லி அர்த்தம். திருவுளம் என்றால் தேவன் தன் உள்ளத்துல இருப்பத குறிக்கிறது. அதுல இருந்தா அவர் பேசுகிறார். சரி, வெளிப்படுத்தல் 1:8, வெளிப்படுத்தல் 1:8, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். தன்னை குறித்து அவர் பேசுற வார்த்தை எப்படி சொல்லுவது? திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னு சொல்லுகிறது. இப்போ அவர் யாரா? அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமும், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான கர்த்தர் என்று சொல்லி என்ன பண்றாரா? திருவுளம் பற்றுகிறார் என்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா இது அவர் என்று சொல்லி சொல்லுகிறதான காரியம். சரி, அடுத்தது பாருங்க, திருவுளம் என்றால் தேவனுடைய உள்ளத்துல இருக்கிற விருப்பம் என்று சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு. மத்தேயு 11:26 இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 11:26, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. அப்ப ஆண்டவருக்குள் வந்து விருப்பம் உண்டு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசையர், இதான் என்னுடைய பிள்ளை இப்படி நடக்கணும், என்னுடைய சேனல் இப்படி நடக்கணும், என்னுடைய சபை இப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் ஒரு விருப்பம் காணப்படுத்துவீங்க. அதுக்கு பேர் தான் திருவுளம் என்று சொல்கிறதான அர்த்தம். அப்ப இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, திருவுளம் என்றால் தேவன் தன் உள்ளத்தை வார்த்தையினால் வெளிப்படுத்துதல் அல்லது தன்னையே மாம்சத்தில் வெளிப்படுறது என்று சொல்லி ஒரு 2 எபிரேயர் 1:1, பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகையா தீர்க்க தரிசனம்ல பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், அதாவது தன்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணாராம், காண்பிச்சார். தன்னுடைய சித்தம் இதுன்னு என்ன பண்ணாரு, வார்த்தையினால பிதாக்களுக்கு அவர் திருவுளம் பற்றினார், தீர்க்க தரிசிகள் மூலமாக வகை வகையாய் திருவுளம் பற்றினார். 2 எப்படி சொல்லுகிறது? இந்த கடைசி காலங்களில் நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் குமாரன் மூலமா திரும்பவும் பேசினாரு. அது பேசுறது மட்டும்தான் குறிக்குதா? இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னா குமாரன் மூலமா பேசுறாரு அப்படின்னு சொன்னா அன்னைக்கும் அதான் பேசினாரு, அதுக்கப்புறம் குமாரனா வெளிப்பட்டோம் அதே தான் பேசினாருன்னு சொல்லி அர்த்தம். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவிழம் பட்டினான்னு தெரியுமா அர்த்தம்? வார்த்தையா மாத்திரம் அவர் பேசல, அந்த தேவன் மாம்சமாய் வெளிப்பட்டு நம்மோடு கூட பேசினார் என்று சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்பீங்கன்னா, அது உடன் தொடர்ந்து அந்த வார்த்தை போகிறது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமா, ரெண்டு பேரு இவரை கொண்டு உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தேகம் வந்து கலங்குவீங்கன்னா, அப்படியே 2:10 போய் வாசித்தீங்கன்னா, அவர் தமக்காக தம்மை கொண்டு உண்டாக்கினார். அப்ப குமாரன் என்று சொன்னால் வேற யாரும் கிடையாது, அவருடைய ரூபத்தை அது குறிக்குது, அவர் தமக்காக உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப நீங்க வந்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய சரீரத்துக்கு தான் அது போஷாக்கை கொடுக்குதுன்னு தெரியும், ஆனா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சரீரம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆத்மா என்ன பண்ண போகுது? நித்திரை அடைய போகுதுன்னு அர்த்தம். ஜீவன் போச்சுன்னா உங்களுடைய ஆத்மா நித்திரை அடைய போகுது, உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்ப போகுது. நல்லா தெரியும் அது எங்கே தான் எனர்ஜியை கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சரீரத்துக்கு எனர்ஜியை கொடுக்க போகுது. ஆனால் உன்னுடைய ஆத்மாவுக்காக பலப்படுவதற்காக நீரை சேர்த்துக்கொள், திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள், சாப்பிடு அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் வந்து தேனை அவன் சாப்பிட்டான், அவருடைய கண்கள் தெளிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துலையும் அவர் தமக்காக தம்மை கொண்டு உண்டாக்கினார், அதுதான் அதனுடைய அர்த்தம். வேறொருவரை என்று சொல்லி காண்பித்து கொடுப்பது அது சத்ருவனுடைய தந்திரமாயிருக்கிறது.